தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜூலை 2 மற்றும் 3 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே 5க்கான ஆன்சர்ஸை பார்த்துருவோம். உலக பால் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஆன்சர் June 1. கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர் கொரோனா காரணமாக எங்கு மாற்றப்பட்டுள்ளது? ஸோ அர்ஜென்டினாவில் நடக்க வேண்டிய இந்த தொடர் பிரேசிலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இராணுவ கல்வி பிரிவு தொடங்கப்பட்ட வருடம் ஆன்சர் 1921. பன்றி காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா H1N1. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் October 12, 1993. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 2022 குடியரசு தின விழா NCC முகாம் 25 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். ஸோ இந்திய குடியரசு தின விழா 2022 நடக்கக்கூடிய விழாவில் NCC முகாமில் 25 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். அதாவது இந்த வருடம் 2021 எத்தனை நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 10 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து இந்த NCC முகாமில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த வருடம் நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் 25 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். உலகளாவிய நீர் மற்றும் காலநிலை தழுவல் மையம் சென்னை IIT-யில் அமைகிறது. உலகளாவிய நீர் மற்றும் காலநிலை தழுவல் மையம் சென்னை IIT-யில் அமைகிறது. இதை பற்றின கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இதை எந்த அரசு நிறுவனத்தோட ஆதரவோடு செயல்படுத்த போகிறோம் அப்படின்னா ஜெர்மன் அரசு நிறுவனத்தோட ஆதரவோடு இது வந்து ஏற்படுத்தப்பட உள்ளது. ஜெர்மன் நிறுவனத்தோட அரசு நிறுவனத்தோட ஆதரவுடன் இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீர் பாதுகாப்பு மற்றும் மாறிவரும் காலநிலைக்கு ஏற்ப இந்த உலகளாவிய உலகளாவிய இந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மையம் வந்து அமைக்கிறக்காங்க. ஸோ பேங்காக்கில் உள்ள ஆசிய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரு செயற்கைக்கோள் மையத்துடன் இணைந்து இந்த மையத்தை நடத்துகிறது IIT சென்னை IIT. ஸோ எங்கே அமைய உள்ளதுன்னு கேட்கலாம், இல்லை எந்த IIT-யில் எந்த மாநில IIT-யில் வந்து அமைகிறதுன்னு கேட்கலாம். சென்னை IIT உலகளாவிய நீர் மற்றும் காலநிலை தழுவல் மையம். கர்ப்பப்பை வாய் நோயியல் மற்றும் கோல்போஸ்கோபிக்கான 17வது உலகளாவிய கூட்டம் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வந்து கலந்துக்கிட்டாரு. கர்ப்பப்பை வாய் நோயியல் மற்றும் கோல்போஸ்கோபி அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வந்து கலந்துக்கிட்டாரு. இது எதை பற்றின கூட்டம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய ஒரு கூட்டம் தான். ஸோ இந்த கூட்டத்தை இந்திய கர்ப்பப்பை வாய் நோயியல் அமைப்பு வந்து நடத்தினாங்க. இந்த கூட்டத்தை யார் நடத்தினாங்க அப்படின்னா இந்திய கர்ப்பப்பை வாய் நோயியல் அமைப்பு நடத்தினாங்க. இந்த கூட்டம் ஆசியாவிலே முதன் முதலாக இந்தியாவில் தான் இப்போ நடந்திருக்கு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை 2030 ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2030 கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்கணும்னு சொல்லி இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வருடம் வந்து ரொம்ப முக்கியம். அதே நேரம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் 500,000 பெண்களை வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து பாதிக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 500,000 பெண்களையாவது இந்த நோய் வந்து பாதிக்குது. உலகளவில் 2 நிமிடங்களுக்கு ஒரு பெண் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் இறக்கிறார். ஸோ ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் உலகம் முழுவதும் பார்க்கல ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு பெண் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் இறக்கிறார். ரேடியோ விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு வானொலி, அதாவது ஒரு வானொலி நிலையம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத மாணவர்கள் கல்வி கற்க உதவியதற்காக 2 தேசிய விருதுகளை வென்றுள்ளது. ஸோ இது எப்போ வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8வது தேசிய சமுதாய வானொலி விருது விழாவில் இதை வந்து கொடுத்துருக்காங்க. 8வது தேசிய சமுதாய வானொலி விருது விழா வழங்கும் விழா ரேடியோ விஸ்வாஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத மாணவர்கள் கல்வி கற்க உதவியதற்காக 2 தேசிய விருதுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எங்கே உள்ள வானொலி நிலையம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த வானொலி நிலையம். நிலைத்தன்மை மாதிரி விருதுகள் பிரிவில் 1st prize-உம் மையக்கரு சார்ந்த விருதுகள் பிரிவில் 2வது prize-உம் கொடுத்துருக்காங்க இந்த வானொலி நிலையத்துக்கு. ஸோ அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக இந்த கொரோனா லாக்டவுனில் சில ஆசிரியர்களை வைத்து 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை வைத்து மாணவர்களுக்கு வந்து பாடங்களை வந்து நடத்தியிருக்காங்க, அதாவது ரேடியோ மூலம். ஸோ அவங்க FM வழியாக இதை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தது ரேடியோ விஸ்வாஸ். ரீஜெனரான் அப்படிங்கிற சர்வதேச அறிவியல் மற்றும் பொறியியல் கண்காட்சியில் 9 கிராண்ட் விருதுகள் மற்றும் 8 சிறப்பு விருதுகள் உட்பட 17 விருதுகளை இந்திய அணி வென்றுள்ளது. ஸோ இந்தியா சார்பில் 17 விருதுகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எங்கேனா ரீஜெனரான் சர்வதேச அறிவியல் மற்றும் பொறியியல் கண்காட்சியில்.
ஸோ அதில் முக்கியமான காரணம் விருது வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டெதோஸ்கோப் உயிரினங்களில் ஏற்படும் அழுத்தத்தை எதிர்க்கும் ஜீன்கள் மற்றும் உடல்நிலையை துல்லியமாக கண்டறிய உதவும் இந்த ஸ்மார்ட் ஸ்டெதோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த விருது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் முக்கியமான கண்டுபிடிப்புக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு. எல்ஐசி தலைவரின் ஓய்வு வயது 62 நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏற்கனவே 60 இருந்தது. நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் ஊழியர்களோட ஓய்வு பெறும் வயது 60 இருந்தது. தற்சமயம் வந்து 62 மாற்றிருக்காங்க. அதில் எல்ஐசி தலைவரோட ஓய்வு வயது 62 நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ தற்போதைய எல்ஐசியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் குமார். அவரோட பேர் நோட் பண்ணுங்கள், எம்ஆர் குமார். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நாட்டிலேயே 100% பழங்குடியினருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திய முதல் மாவட்டம் என்ற சாதனையை படைத்தது நீலகிரி மாவட்டம். ஸோ இந்தியாவிலேயே பழங்குடியினருக்கு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் மாவட்டம் அப்படிங்கிற பெருமையை நீலகிரி மாவட்டம் பெற்றிருக்கிறது. ஸோ இதை பற்றின கூடுதல் தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மொத்தம் உள்ள 27,032 பழங்குடியினரில் தகுதி வாய்ந்த 21,600 பேருக்கு செலுத்தப்பட்டது. ஸோ பழங்குடியினர்னு அறியப்பட்ட மக்களுக்கு, அதில் 18 மேற்பட்டவர்கள் 21,600 பேர், அவங்களுக்கு தடுப்பூசி முழுவதுமாக செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் முதல் மாவட்டங்கிறதுனால முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, நீலகிரி மாவட்டம். மானா படேல் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தகுதி பெற்ற முதல் பெண் மற்றும் 3வது நீச்சல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். ஸோ நீச்சல் வீராங்கனை, முதன் முதல்ல ஒலிம்பிக்கில் பங்கேற்க உள்ள நீச்சல் வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா மானா படேல், இந்தியா சார்பாக. ஸோ அவங்கள பற்றின கூடுதல் தகவலில் பார்க்கலாம். இவங்க சொந்த ஊர் வந்து குஜராத்தில் உள்ள அகமதாபாத். இவங்க எந்த பிரிவில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா பேக் ஸ்ட்ரோக். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா சார்பில் நீச்சல் வீரர்கள் யார் யார் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஹரி நட்ராஜ் மற்றும் சஜன் பிரகாஷ். ஸோ இந்த சஜன் பிரகாஷ் கேரளாவை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் நெய்வேலியில் உள்ள ஒரு பள்ளியில் பயின்றவர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக புஷ்கர் சிங் தாமி தேர்வு. உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக புஷ்கர் சிங் தாமி தேர்வு. ஸோ பதவியேற்ற 6 எம்எல்ஏ ஆகணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. யார் வேணாலும் முதல்வராக நியமனம் பண்ணலாம். ஆனால் அவங்க நியமனத்துக்கு அப்புறம் தேர்தலில் நிற்காதவங்க நியமனம் செய்யப்பட்ட 6 காலத்துக்குள்ளே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகணும். ஸோ தீரத் சிங் ராவத்தால் அது வந்து முடியலை. அதற்கான சூழ்நிலை கட்சியிலையும் வெளியிலையும் அமையலை. ஸோ அவர் வந்து அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அபிமன்யு மிஸ்ரா சர்வதேச அளவில் மிக குறைந்த வயதில் செஸ் கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை வென்ற அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி சிறுவன். ஸோ அமெரிக்காவில் வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்ற ஒரு சிறுவன் தான் அந்த பையன் அபிமன்யு மிஸ்ரா. சர்வதேச அளவில் மிக குறைந்த வயதில் செஸ் கிராண்ட்மாஸ்டர் பட்டம் ஜெயிச்ச அப்படி சிறுவனுங்கிற பேரை இந்த பையனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அபிமன்யு மிஸ்ரா இவரோட வயது வந்து 12 4 ஸோ 12 4 கடந்த சாதனை படுத்தலாம். இதுக்கு முன்னாடி யார் இந்த சாதனையை படைச்சிருந்தாங்க அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த ஒரு சிறுவன் செர்கே கர்ஜாகின் அப்படிங்கிற பையன்தான். அவரோட வயது அப்போது 12 7 இருந்தது. இவரோட வயது 12 4. ஸோ மிக குறைந்த வயதில் செஸ் கிராண்ட்மாஸ்டர் பட்டம் என்ற சிறுவன் யாருன்னு கேட்கலாம், அபிமன்யு மிஸ்ரா. நாட்ராக்ஸ் இந்த பேரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தேசிய வாகன சோதனை தடங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற நாட்ராக்ஸ் அதிவேக தடம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்ராக்ஸுங்கிற தேசிய வாகன சோதனை தடங்கள் அதிவேக தடம் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ வாகன சோதனை ஓட்டங்கள் வந்து நடைபெறும். அனைத்து விதமான வாகனங்களும் தங்களோட வேகங்களை வந்து இங்கே வந்து சோதனை பண்ணிக்கலாம். இதை பற்றின கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஆசியாவின் மிக நீளமான அதிவேக தடம் இது தான். உலகளவில் 5வது மிக நீளமுடைய அதிவேக தடம் தான் இந்த இந்தூரில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அதிவேக தடம். ஸோ இதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.3 கிலோமீட்டர். ஸோ 11 கிலோமீட்டர் 300 மீட்டர். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் புதிய தலைவராக ஸ்வீடன் நாட்டு தூதர் அண்ணா ஜார்ட் ஃபெல்ட் மெல்வின் தேர்வு. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் புதிய தலைவராக ஸ்வீடன் நாட்டு தூதர் அண்ணா ஜார்ட் ஃபெல்ட் மெல்வின் தேர்வு. ஸோ இதை பற்றின கூடுதல் தகவல்கள் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம்.
ரெனேட் ஹர்னுங் ட்ரெஸ் அப்படிங்கிறல பணி அளிப்பவர்களுக்கான துணை துணைத் தலைவராக தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண் தான். ஸ்கேட்டலின் பாஷியர் அப்படிங்கிறவங்களையும் தேர்வு பண்ணியிருக்காங்க. தொழிலாளர் பிரிவுக்கான துணைத் தலைவராக தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண் தான். ஸோ இந்த அமைப்பில், தொழிலாளர் அமைப்பில் முதன் முதலாக மூன்று பெண் தலைவர்கள் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் முதல் முறை. அபூர்வா சந்திரன் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர். இந்த தொழிலாளர் தலைவராக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அபூர்வா சந்திரன். ஸோ அவங்க ஒரு இந்தியர். சர்வதேச கூட்டுறவு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13. சர்வதேச கூட்டுறவு தினம் ஜூலை 13. அதாவது ஜூலை மாதம் முதல் சனிக்கிழமை வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ அதான் நம்ம முக்கியமாக நோட் பண்ணணும். ஸோ இந்த வருடம் வந்து ஜூலை 13 வந்து சாரி ஜூலை 3, அது 13 இல்லை, அது மாற்றிக்கோங்க. ஜூலை 3 வந்து சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை மாதம் முதல் சனிக்கிழமை வந்து இது வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இது எப்போது முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா 1923. இதோட கருப்பொருள், இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாக சிறப்பாக மீண்டும் உருவாக்குவோம். இந்த வருடத்திற்கான கருப்பொருள், ஒன்றாக சிறப்பாக மீண்டும் உருவாக்குவோம். ஸோ ஒற்றுமையாக செயல்பட்டு மீண்டும் சிறப்பாக உருவாக்குவோங்கிறது தான் இந்த வருடத்திற்கான கருப்பொருள். ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ள டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் இந்திய அணியின் கொடியை ஏந்தும் வீரராக தமிழகத்தின் மாரியப்பன் தங்கவேலு தேர்வு. மாரியப்பன் தங்கவேலு யாருன்னு நம்மளுக்கு தெரியும். பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் பிரிவில் 2016 நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக்கில் தங்கம் ஜெயிச்சவர். உயரம் தாண்டுதல் வீரர் மாரியப்பன் தங்கவேலு தமிழகத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு இந்த கௌரவம் கிடைச்சிருக்கு. மலேரியா இல்லாத நாடாக சீனாவை அங்கீகரித்தது உலக சுகாதார நிறுவனம். ஸோ 1940 முதல் வருடத்திற்கு வந்து 3 கோடி பாதிப்புகள் வந்து சீனாவில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது, அதாவது மலேரியா பாதிப்பு. ஸோ தற்சமயம் கடந்த 4 வருடங்களாக எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லி அறியப்பட்டதுனால இந்த அங்கீகாரத்தை உலக சுகாதார நிறுவனம் வந்து சீனாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருடங்கள் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படவில்லைனா தகுந்த ஆதாரங்களோடு உலக சுகாதார நிறுவனத்துக்கு வந்து அந்த நாடு வந்து விண்ணப்பிக்கலாம். அதாவது நாங்கள் வந்து இந்த நோயிலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தகுந்த சான்றிதழ், அப்புறம் இந்த நோயை இனி வரும் காலங்களில் கட்டுப்படுத்துவது முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான சில ஆதாரங்களையும் கொடுத்தா மட்டும்தான் இந்த அங்கீகாரம் கிடைக்கும். சீனாவுக்கு 4 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ அதற்கான ஆதாரங்களையும் அவங்க வந்து சமர்ப்பிச்சதுனால தற்சமயம் வந்து மலேரியா ஃப்ரீ கண்ட்ரியாக அவங்கள வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் வந்து மலேரியா பாதிப்புகள் இல்லாத நாடுகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தா, எல் சால்வடார் 2011 அறிவிக்கப்பட்டது, அல்ஜீரியா வந்து 2019 அறிவித்தாங்க, அர்ஜென்டினாவும் 2019 அறிவித்தாங்க, பராகுவே 2018, உஸ்பெகிஸ்தான் 2018, இதுவரைக்கும் மலேரியா நோயை ஒழித்த நாடுகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ள நாடுகள். ஸோ இன்றைக்கான டுடே ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமனம் செய்பவர் யார்? தற்போதைய உலக சுகாதார நிறுவனத்தின் நிர்வாக வாரிய தலைவர் யார்? ஸோ இதுக்கு முன்னாடி டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இருந்தார், அவருக்கு அப்புறம் ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க, கன்னியா நாட்டுக்காரர். சுத்தமான எரிசக்தி அரசுகளின் 12வது ஆலோசனை கூட்டத்தை நடத்திய நாடு எது? 4th question. தேசிய அளவிலான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? 5th question. இஸ்ரேல் நாட்டின் தற்போதைய அதிபர் யார்? ஸோ இந்த 5 questionக்கான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில்